வணக்கம் மக்களே, இந்தியாவில் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக கொடைக்கானல் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நாள்தோறும் ஏராளமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சரி, உள்நாட்டிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் கொடைக்கானலுக்கு வந்த வண்ணமே இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்ட்ரியில் இருக்க காலநிலையும் கொடைக்கானலில் இருக்க காலநிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால வெளிநாடுகள்லேருந்து அதிக அளவில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு நட்சத்திர ஏரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா படகு சவாரி செய்யலாம். வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் இங்கே வந்து படகு சவாரி செய்ய விருப்பப்படுவாங்க. குறிப்பாக இந்த ஏரியில் படகு சவாரி செய்வதற்கு வருகிற சுற்றுலா பயணிகள் அனைவருமே ரொம்ப விருப்பப்படுவாங்க. இதை தவிர்த்து கொடைக்கானலில் மன்னவனூர் ஏரின்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா படகு சவாரி இருக்குது. ஆனால் அங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் விரும்ப மாட்டாங்க படகு சவாரி செய்வதற்கு. அதை தவிர்த்து கொடைக்கானலில் வேறு எங்கேயுமே படகு சவாரி கிடையாது. இந்நிலையில் கொடைக்கானலில் இருக்க வனத்துறையினர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருப்பது தான் பேரிசம் ஏரி. இது பார்த்திங்கன்னா வனத்துறையினால் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஏரியாகும். இந்த ஏரியில் இருக்க தண்ணீர் தான் சோத்துப்பாறை வழியாக பெரியகுளம் பகுதியில் வசிக்கிற மக்களுக்கு குடிநீராக இங்கிருந்து தான் தண்ணீர் செல்லுது. இந்த பேரிசம் ஏரி தான் ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். அதாவது மிக தூய்மையான தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு செல்லணும்னா வனத்துறையினோட அனுமதி பெற்ற பின்னர் தான் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழல் தான் இதுவரை இருந்து வந்தது. ஆனால் இந்த பேரிசம் ஏரியில் படகு சவாரி வேணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்த வண்ணமே இருந்தாங்க. அதாவது கொடைக்கானலில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நட்சத்திர ஏரி இருக்குது, அதை தாண்டி மன்னவனூர் ஏரி இருக்குது. இது ரெண்டுலேயும் தான் படகு சவாரி கொடைக்கானலில் இருந்துச்சு. தற்போது மூன்றாவதாக பேரிசம் ஏரியில் படகு சவாரிக்கு அனுமதிச்சிருக்காங்க. இதுதான் சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. செப்டம்பர் 28ஆம் தேதியிலிருந்து பேரிசம் ஏரியில் பரிசல் சவாரி தொடங்கியிருக்காங்க. இந்த உயரமான மரங்கள் காடுகளை சுற்றி தான் இந்த பேரிசம் ஏரி நடுவில் அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு வாரமாக பரிசல் சவாரி இந்த பேரிசம் ஏரியில் நடைபெற்றது. தற்போது இந்த பேரிசம் ஏரியில் வனத்துறையினால் துவங்கப்பட்ட பரிசல் சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பெரியகுளம் நகராட்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பேரூராட்சிகள் ஊராட்சிகளுக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருப்பது தான் இந்த பேரிசம் ஏரி. இந்த ஏரியில் படகு சவாரி ஆரம்பித்ததால் ஏரியில் வந்து நீர் வந்து மாசுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர்கள் சார்பில் வனத்துறை மற்றும் சுற்றுலாத்துறைக்கு புகார் கடிதங்கள் அனுப்பப்பட்டது. தொடங்கிய ஒரே வாரத்தில் பரிசல் சவாரியை நிறுத்துவதாக வனத்துறையினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்புக்கு பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே வரவேற்பு தெரிவித்துள்ளனர். அதே போல் சுற்றுலா பயணிகளுடைய வாகனங்கள் அதிக அளவில் இந்த ஏரிக்கு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்க வனவிலங்குகளுக்கு இடையூறாக கூட இந்த படகு சவாரி இருக்கும் என்ற அச்சத்தில் தான் இந்த படகு சவாரியை தற்போது வனத்துறையினர் நிறுத்தி வைத்திருக்காங்க. ஏன்னா இந்த ஏரிக்கு தான் வனவிலங்குகள் அதிகமாக வந்து நீர் அருந்தும். அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக இந்த ஏரியை சுற்றி தான் வனவிலங்குகள் முகாமிட்டிருக்கும். தற்போது கூட இந்த பகுதியில் யானைகள் வந்து முகாமிட்டிருக்குன்ற செய்தி ஊடகங்கள் மூலம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.